வணக்கம். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் ரிப்ளை தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன கமெண்ட்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்குறது வந்து எனக்கு வந்துட்டு ஒரு ஜாப் ஆஃபர் வந்திருக்கு, இந்த ஜாப் ஆஃபர் லெட்டர் வந்துட்டு ரிலேபிளான லெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு PDF டாக்குமெண்ட் மட்டும் அனுப்பிச்சிட்டு வந்து செக் பண்ண சொல்கிறீங்க. இல்லை வந்துட்டு ஒரு இமிக்ரேஷன்லேருந்து எனக்கு மெயில் வந்திருக்கு, ஸோ இந்த மெயில் உண்மையான மெயிலா இல்லை ஃபேக்கான மெயிலா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரிப்பீட்டடாக வந்து நிறைய பேர் வந்து என்னோடய வாட்ஸ்அப்லேயும் சரி இமெயிலும் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு வந்து முடிவு பண்ணியிருக்கேன். அதாவது யாருக்குமே வந்துட்டு ஒரு ஒரு இமெயிலோ இல்லை ஒரு லெட்டரை வச்சுக்கிட்டு வந்துட்டு நம்மளால வந்து அது உண்மையிலேயே 100% உண்மைதான் இல்லை 100% ஃபேக் தான் சொல்லிட்டு நம்மளால டிசைட் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து டோட்டலாக வந்து அதை அனலைஸ் பண்ணணும், நிறைய க்வெஸ்சன்ஸ் அது மேலே கேட்கணும். ஏன்னா நானே ரிப்பீட்டடாக வந்து நிறைய பேருக்கு சொல்கிறது என்ன, எனக்கு அந்த ஒரு லெட்டரோ இல்லை அந்த ஒரு இமெயில் மட்டும் பத்தாது, அடிஷனலாக எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு நம்மளால வந்து ஜட்ஜ் பண்ண முடியும், அட்லீஸ்ட் ப்ரெடிக் பண்ண முடியும் இது மேக்ஸிமம் ரியல் கேட்டகரிக்கு போதா இல்லை மேக்ஸிமம் ஃபேக் கேட்டகரிக்கு போதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் அடுத்து வந்து நீங்கள் அதுக்கான பணம் எதுவும் கட்டி ஏமாறாமல் உண்மையிலேயே ஜெனியூனாக இருந்தால் மட்டும் ஃபர்தராக ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் அதை தான் தெளிவாக பார்க்க போகிறோம் இன் டீட்டெயிலாக. வெல்கம் டு A4e சேனல். என் பேர் அசோக் ராஜ். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்துட்டு யூகேக்கு வந்து ஒரு ஏஜென்சி மூலமா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் இல்லை ஒரு இமெயில் நான் கொடுக்குறேன், இமிக்ரேஷன்லேருந்து இமெயில் வருது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து அந்த மாதிரி ஒரு லெட்டரோ இல்லை இமெயிலோ வந்து நீங்கள் எனக்கு அனுப்பிச்சு அதை வெரிஃபை பண்ண சொன்னீங்கன்னா டைரெக்டாக வந்துட்டு அந்த ஒரு லெட்டர் இமெயில் வச்சுட்டு என்னால் வெரிஃபை பண்ண முடியாது. ஸோ எனக்கு ஃபர்தராக இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். அப்படி நீங்கள் வந்து உண்மையிலே வந்து நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ரியலாக ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் கன்சல்டேஷனை நீங்கள் போதா சொல்லிட்டு நம்மளால டிசைட் பண்ண முடியும். அதனால நீங்க வந்துட்டு டைரக்டா வந்து வெறும் அந்த லெட்டர் மட்டும் அனுப்பிச்சு அதை செக் பண்ண சொல்றதை விட பெட்டர் ஆன்லைன் கன்சல்டேஷன் ஆப் பண்ணுங்க, நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு அது தெளிவா வந்து நான் வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்ல முடியும். சப்போஸ் நீங்க வந்துட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுக்க விரும்பல, நீங்களே வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் உங்களுக்கு சில டிப்ஸ் கொடுக்குறேன். அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கனாவே வந்துட்டு இல்லை சில கொஸ்டின் சொல்றேன், அந்த கொஸ்டின்ஸை நீங்க கேட்டீங்கனாவே வந்துட்டு உங்களால ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர முடியும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர்னு கொடுத்தாங்கன்னா அந்த ஆஃபர் லெட்டர்ல உங்களுக்கு வந்துட்டு காஸ்ட் மாதிரி வந்து அதாவது ஒரு சர்டிபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்ங்கிற ஒரு லெட்டர் வேணும். அந்த லெட்டர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஒர்க் விசா வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். சர்டிபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்னா என்ன, அந்த லெட்டர் எந்த மாதிரி ஃபார்மெட்ல இருக்கும், அதை பத்தி இன்டீட்டெயிலாக ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த காஸ்ட் லெட்டர் எப்படி இருக்கும், என்ன ஃபார்மெட்ல இருக்கும், எந்த மாதிரி டீடைல்ஸ்ல அது இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் இருந்து ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் நம்பரையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா தான் அந்த காஸ்ட் லெட்டர் வந்து ஒரு உண்மையான வேலிடான காஸ்ட் லெட்டர். அது இருந்தால் மட்டும்தான் நீங்க ஃபர்தராக வந்து அதை வச்சுட்டு விசா ப்ராசஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த காஸ்ட் லெட்டர்லேயே உங்களுக்கு டியூரேஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காஸ்ட் லெட்டரில் வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு விசா வந்து நான் 5 இயர்ஸ்க்கு பண்ணி தரேன், எனக்கு 5 இயர்ஸ்க்கான காசு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கேயே வந்து நீங்கள் வந்து ஈஸியாக மிஸ்மேட்ச் ஆகும். ஏன்னா காஸ்ட் லெட்டரில் வந்து 2 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அந்த டியூரேஷனுக்கு மட்டும்தான் விசா பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி ஒரு ரிவைஸ்டு காஸ்ட் வாங்கணும், அதே கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னா இல்லை வேறு கம்பெனி சுவிச் ஓவர் ஆனாலும் அந்த புது கம்பெனியோட ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் வச்சு உங்களால் விசா எக்ஸ்டென்ஷன் நீங்கள் யூகேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே பண்ண முடியும். பட் இனிஷியலாக வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ்க்கு காஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க, பட் நான் உங்களுக்கு 3 இயர்ஸ் விசா பண்ணுறேன் இல்லை 5 இயர்ஸ் விசா பண்ணி கொடுக்குறேன், எனக்கு இவ்வளோ காசை பே பண்ணுன்னு சொன்னாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே அது ஃபேக்கு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா காஸ்ட் லெட்டரில் இருக்க டேட் எவ்வளோ டியூரேஷன் மென்ஷன் பண்ணிக்கலாம், அதுக்கு மட்டும்தான் உங்களால் விசா ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அந்த லெட்டர் ஆஃபர் லெட்டர் இல்லை ஸ்பான்சர்ஷிப் லெட்டர்னு சொல்கிறாங்களா அந்த லெட்டர் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்ககிட்ட கேள்வி கேட்கணும். சப்போஸ் உங்கள் ஏஜென்சி ஆகட்டும் இல்லை யாராச்சும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் இந்த க்வெஸ்சன்ஸ் கேட்கணும். அதுக்கப்புறம் மேஜராக வந்துட்டு இந்த இமிக்ரேஷன்லேருந்து மெயில் வருது இல்லை நீங்கள் வந்துட்டு இந்த விசா வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா
அதுல வந்து நீங்க ரொம்ப தெளிவா இருந்துக்குங்க. இமிகிரேஷன் சைட்ல இருந்து யூகே கவர்மெண்ட் சைட்ல இருந்து மேக்சிமம் இந்த காஸ்ட் லெட்டராக இருக்கட்டும், இல்லை நீங்க விசா ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு நான் இவ்வளோ சோ அண்ட் சோ இதுக்கு விசா தரேன், இவ்வளோ வருஷத்துக்கு விசா தரேன், அப்ரூவ் பண்ணியிருக்கேன், இந்த கேட்டகரியில் அப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு மேஜராக மெயில்ஸ் வராது. நீங்க விசா டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட் வந்து இமிகிரேஷன் ஆஃபீஸில் சப்மிட் ஆயிருக்குன்ட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட் மெயில் மட்டும் வரும். அதே மாதிரி விசா கிராண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் வந்து அனுப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மட்டும்தான் வரும். விசா கிராண்ட் ஆயிருக்கு இல்லை ரிஜெக்ட் ஆயிருக்குங்கிற ரீசன் கூட வந்துட்டு இனிஷியலாக வராது. உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அது கூட ஒரு லெட்டர் இருக்கும், அப்போதான் உங்களுக்கு தெரிய வரும். சப்போஸ் பாஸ்போர்ட் கிராண்ட் ஆயிருந்து விசா கிராண்ட் ஆயிடுச்சுன்னா விசா ஸ்டாம்ப் ஆகி வரும், ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ரிஜெக்ஷனுக்கான ரீசன் வந்து லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால இமிகிரேஷன் மெயில் வருதுன்னு சொன்னாங்கன்னா அந்த மெயில் வந்து நீங்கள் ஃபர்தராக செக் பண்ணுங்க எங்கிருந்து வந்திருக்குன்னு பாருங்க. உண்மையிலே வந்துட்டு gov.uk கவர்மெண்ட் ஆஃப் யூகேலிருந்து இமிகிரேஷன்லேருந்து ஒரு மெயில் வந்திருக்கா, அப்படியே அதுலேருந்து மெயில் வந்திருந்தாலும் இந்த விசா கிராண்ட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ வருஷத்துக்கு விசா கொடுக்குறோம், இந்த ஜாப்க்கு இந்த ஒர்க் லொக்கேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணால் இவ்வளோ சேலரியோட கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இமிகிரேஷன் வந்து கண்டிப்பாக மெயில் வரவே வராது. இதில் ரொம்ப தெளிவாக இருந்துக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு விசா பண்ணுறேன், உங்களுக்கு நான் 3 இயர்ஸ்க்கு விசா பண்ணுறேன் இல்லை 5 இயர்ஸ்க்கு விசா பண்ணுறேன், இவ்வளோ காசு கட்டுங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்க வேண்டியது எவ்வளோ வருஷத்துக்கு விசா பண்ணுறீங்க, அதுக்கான சார்ஜஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணுவீங்க, எந்த மாதிரி சார்ஜஸ் பே பண்ணுவீங்க, உங்களோட அடிஷனல் சார்ஜஸ் என்னன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிளிட் அப் கேளுங்க. அந்த ஸ்பிளிட் அப் கேட்டிங்கனாவே வந்துட்டு அவங்க வந்துட்டு உண்மையிலேயே ஜென்யூனாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்பிளிட் அப் கொடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்கள்கிட்ட ஒரு 10 லேக்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, யூகே கவர்மெண்ட்டுக்கு ஒரு 7 லேக்ஸ் தான் பே பண்ண போகிறாங்கன்னா 3 லேக்ஸ் அவங்களோட சர்வீஸ் ஃபீவாக இருந்துட்டு போட்டோம், அதை ஜென்யூனாக டிரான்ஸ்பரண்ட்டாக உங்கள்கிட்ட காமிச்சிட்டாங்கன்னா வந்துட்டு நீங்கள் ஈஸியாக அவங்கள நம்பி பே பண்ண முடியும். அதுவே வந்துட்டு இல்லை நான் வந்துட்டு எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க நான் இவ்வளோ வருஷத்துக்கு பண்ணி கொடுக்குறேன்னு ப்ளைண்டாக பேசினாங்கன்னா நீங்கள் வந்துட்டு அவங்கள நம்பவே முடியாது. நான் வந்து இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். அதனால நீங்கள் வந்துட்டு ஒரு அமௌண்ட்டும் வந்து ஹார்ட் ஏர்ன்டு மணியாக இருக்கும். நீங்கள் போயிட்டு நிறைய ஏஜென்சி வந்துட்டு, ஏன்னா நான் இவ்வளோ தூரம் சொல்கிற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த ஏஜென்சிஸ் இல்லை இந்த மாதிரி ஜாப் விசா பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஃபேக்காக ஏமாற்றிட்டு மட்டும்தான் இருக்காங்க. யாரும் அவங்கள நம்பி ஏமாந்துட வேண்டாம். தெளிவாக நீங்களே கொஸ்டின்ஸ் கேளுங்க. கொஸ்டின்ஸ் கேட்க கேட்க தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு அவங்க உண்மையிலே வந்துட்டு ரியலாக இல்லை ஃபேக்கான்னு சொல்லிட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நீங்கள் அப்படி வந்து உங்களால் ஓனாக ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன். அது மூலயமா நம்ம டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு அது உண்மையிலே ரியலாக இல்லை ஃபேக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வர அளவுக்கு வந்து ஒரு டிஸ்கஷன் நம்ம வச்சுக்க முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம்.